الباب من تحت الأذن. அஸ்ஸலாமு அலைக்கும். நானும் இன்றைக்கி தக்குவாப்பள்ளி இமாம் மௌலவி அப்துல் ரஹீம் மௌலவி அவர்களும் இன்றைக்கு இசா தொழுவிட்டு ஒரு சின்ன விஷயங்கள் வாசலில் நின்று பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்துட்டு அவளை கூட்டிக்கிட்டு நான் சரி அவள் வீட்டில் இறக்கி விட்றலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பைக்கில் உட்காருங்க ஹஜரத் அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வைக்கிறதுக்காக இருக்கும்போது நான் வண்டியை நவுத்தும் போதும் ஒரு மர்ம நபர் ஆனால் அடையாளம் தெரியும். அவர் வந்து அவர் மாஸ்க் போட்டிருந்தார் ஆனால் அடையாளம் அந்த அளவுக்கு சரியான முறையில் அவரை கண்டுபிடிக்க முடியலை. இருந்தாலும் அவரை இன்றைக்கி பார்த்தாலும் நான் அடையாளம் காட்டுவேன், என்னால் முடியும். என்ன கேட்டால் நான் அஜர்த்து நானும் ஒன்றா இருந்தது. அப்போ அந்த சமயம் அந்த ஆள் வந்து ரோட்டில் திடீர்னு கிராஸ் பண்ணார். கிராஸ் பண்ணவர் தப்புண்டைய அஜர்த்தை வந்து நானும் அஜர்த்தும் பக்கத்தில் நின்று முதுகில் தட்டினார். அஜர்த் என்ன பார்னு திரும்பினாங்க. திரும்பினதோட மூஞ்சில் குத்திட்டாரு. மூஞ்சில் குத்திட்டு இந்துண்டா என்ன சும்மா நினச்சிக்கிட்டு இருக்கியாடா, உன்னை இதோட விட்டேன்னு நினைக்காத இன்னும் உனக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு ஓட அவர் திரும்புகிறாரு. உடனே நான் என்னடா நீ யாரா அஜர்த் அடிச்சான்னு சொல்லிட்டு நான் படக்குண்டு வண்டியை போட்டுட்டு திரும்ப காட்டியும் அவன் ஓடுறான். அவனை கிட்டத்தட்ட ஒரு 40 மீட்டர் நான் துரத்திக்கிட்டு போகிறேன். அப்போது 40 மீட்டருக்கு அப்போல்லாம் ஒருத்தன் பைக்கை வச்சுட்டு நிற்கிறான் ஸ்டார்டிங்கில். அந்த பைக்கில் அவர் ஏறி உட்கார்றாரு. அவன் போனவன் ஓடி போனவன் ஏறி உட்கார்றான். ஏறி உட்காந்தவொடனே எஸ்ஐ போகிறாங்க. இது நம்ம தக்குவாப்பள்ளி இமாமுக்கு இன்னைக்கு இசா தொழுகைக்கு பிறகு நடந்த சம்பவம். எவ்வளவு நேரமா அவங்க நோட் பண்றாங்க? ஆனா அவங்க நோட் பண்றது வந்து ஆனா கிட்டத்தட்ட இது வந்து திட்டமிட்டு ஏதோ அவரை பண்றதுக்கான சதி மாதிரி எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட மதியானத்தே நோட் பண்றதா சொன்னாங்க. ஆனா அவரை இந்த டைத்துல இன்னைக்குன்னு அல்ல, ரொம்ப நாளா தெரியுது போல இருக்கு. இவர் இந்த டைத்துல இசா முடிச்சுட்டு இந்த டைத்துல திரும்பி இவர் வீட்டுக்கு இந்த ரூட்ல தான் போவாரு அப்படின்னு நோட்டமிட்டு நின்று செஞ்ச மாதிரி தோணுது. நீங்க யாருங்கிறதே சொல்லி? நான் வந்து தமீம் அன்சாரி. நான் வந்து தெத்தில வந்து அதாவது வந்து செயலாளராக இருக்கேன். ஜமாத்துடைய செயலாளர்? ஆமா, ஜமாத்தினுடைய செயலாளராக இருக்கேன். பள்ளிக்கு வந்து பள்ளி தொடர்புடையவனாக இருந்திருப்பேன். அதனால அஜர்த்துக்கு எதா இருந்தாலும் அஜர்த் என்றையும் பந்துக்குவாங்க, நானும் பயந்துக்குவேன். அதனால அஜர்த்தோட நான் இன்னைக்கு போனதுக்கு இன்னைக்கு அல்லாஹ் வந்து என்னை அந்த ஒரு அஜர்த்துடைய காப்பாற்றுவதற்காக அனுப்பியிருக்கான் போல இருக்கு. இன்னைக்கு அஜர்த்தினுடைய நிலைமை வேறையா இருந்திருக்கும். அந்த இடத்துல அல்லாஹ் வந்து என்னைய நாடிட்டான். திருடினாலும் ஒரு ஆள் திருடினாலும் அவனுடைய கையை துண்டிங்க என்பது குரான். முன்னாலே இந்த மாதிரி பெரிய கிரௌண்ட் இருக்கு, அதை வச்சு நான் கண்டிப்பா இங்கதான் தலை வெட்டுவாங்க. இந்த வாக்கு மூலம் முடிஞ்சு வச்சு இத்தனாம் தேதி முடிஞ்சிச்சு கலாம் எல்லாம் கையை கலந்த மாதிரி தான். இங்க நம்ம நாட்டுடைய சூழ்நிலை இவங்க வந்து எப்படித்தான் மறைத்து நல்ல கட்டவனை அளப்பெரிய கட்டவனை அளப்பெரிய நல்லவனாக ஆக்கக்கூடிய நம்ம நாடு. ஆனா அங்க வந்து எப்படி நடத்தினா தண்டனை நீங்க நேர்ல பாத்துருக்கீங்களா? எப்படி தண்டனை கொடுப்பாங்க? தண்டனை நேர்ல பாத்துருக்கேன், நேரில் சொல்லியே தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த அது நான் ஒரு ஆளா இருந்து 2 நிமிஷம்தான் வருவாங்க. வந்து தண்டனை கேட்பாங்க, அவன் முஸ்லீம் இல்லாதவனா இருந்தாலும் அவனை முஸ்லீமா ஆக்கித்தான் சொல்லுவாங்க.